பிக் பாஸ் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ரீசெண்டாக நிக்ஷன் அண்ட் ஐஷு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு. எதை பற்றி அப்படின்னா, பெட்ரூமில் ஐஷு உட்காந்துருக்காங்க. அப்போ நிக்ஷன் ஒரு சில கராத்தே போஸ்ட்லாம் பண்ணி காட்டுறாரு. அண்ட் அப்போ ஐஷு இங்கே என் கையை குத்து அப்படின்னு சொல்ல, நிக்ஷன் நான் ஒன் பஞ்ச் பண்ணுறேன் பாரு அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாரு. அந்த இடத்துக்கிட்ட ஐஷு நிக்ஷனை பார்த்து கேட்குறாங்க, இந்த மாதிரிலாம் நீ யாரையாவது வெளியில் குத்திருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, உடனே நிக்ஷன், அம்முக்குட்டி யாரை பார்த்து என்ன கேட்குற, வெளியில் ஒரு ரத்த சரித்திரமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய குத்திருக்கேன், என் கையில் காயத்தெல்லாம் பாருன்னு காட்டுறாரு. உடனே சொல்றாங்க, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், வீட்டுக்குள்ள யாராவது ஒருத்தரை குத்தி காட்டு, அப்பதான் வந்து நான் நம்புவேன்னு சொல்ல, உடனே நிக்ஸன் சொல்றாரு, அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் ஒசி பேத்தி விடுறியா, நீ இது சொல்லுவ, நான் யாரையாவது போய் அடிக்கணும், எனக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பணும், அதுதானே உன் பிளானு, நடக்காது நடக்காது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அப்ப அந்த இடத்துக்கிட்ட ஜெபிகாவும் வந்து அவங்களுமே ஒரு சில ஃபன் ஆக்டிவிட்டிஸ் போய்கிட்டு இருக்கு. ஆக மொத்தம் பிக் பாஸ்ல பெருசா எந்த ஒரு டாஸ்க்குமே போற மாதிரி தெரியல, இது மாதிரி ஏதாவது ஒன்று ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்ல சின்ன சின்ன சண்டைகள் போட்டுட்டு இருக்காங்க, அதையும் தாண்டி மெயின் கண்டென்ட்டா லவ்வை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஜோடியான இந்த ஜோடி இன்னைக்கு பாக்ஸிங் பண்றது எப்படி அப்படிங்கறத பேசிக்கிட்டு நிக்ஸன் ப்ரூஸ்லியாவே மாறி ஒரு சில ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இதெல்லாம் பார்க்க நல்லாதான் இருக்கு, இதையே இன்னும் கொஞ்சம் ஆட்டத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட அபிமானத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கண்டென்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.